எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல அதுக்கு தான் விளையாடுறதுக்காக அவங்க எல்லாத்தையும் நான் வர சொன்னேன் கமெண்ட் டம்ப் சீக்கிரம் அம்மா விளையாட போகிறேன்னு சொல்லலை ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு விளையாட மாட்டோம் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம் அதுக்கு தான் நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நன்சி அந்த பௌலுடு நன்சி அம்மன் டம்ப் பாக்கிறதுக்கு எதுவும் வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கு இந்த வாட்டர் பாட்டிலையும் பவுலையும் வச்சு என்ன பண்ண போறோம் பண்டி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு இதை எல்லாத்துக்கும் குடிக்கிற குடுக்க போற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எக்ஸ்பெரிமெண்ட்னா எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் வேற ஒரு பொருள் எடுக்கிறேன் அதை பார்த்தா இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சிருவீங்க இங்க பாத்தீங்களா இது வீட்ல நிறைய இருந்துச்சு சோடாக்குள்ள மென்டோஸ் போட போறீங்க. அது அப்படியே மேலே வெடிக்க போகுதே. ஹே பண்டி, லாஸ்ட் டைம் மாதிரி बाउல்ல சோடா ஊத்திடாத. சோடா பாட்டிலுக்குள்ளே மென்டோஸ் போடுறே. நீ சொல்றது கரெக்ட்ட தான் லில்லி. ஆனா இந்த சோடா பாட்டில் எடுத்து இந்த மாதிரி बाउல் மேல வெச்சிருவேன். அப்பதான் சிந்திச்சு நா கூட கீழே போகாது. ஓகே. இப்ப மென்டோஸ் நிறைய எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ள போட போறேன். எதுக்கு எல்லாரும் தள்ளி நின்னு என்னாக போக போகுதுன்னு தெரியலையே

நாளைக்கு நான் இது வேற ஒரு ட்ரிங்க்ல பண்ணி காமிக்கிறேன் எப்படி வரும்னு பாரு இது கொஞ்சம் சரியில்லை பண்டி ஹே பண்டி இதை வச்சு நான் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கட்டுமா சோடாவை இந்த மாதிரி பவுல்ல ஊத்திக்கணும் அதுக்கப்புறம் உன்கிட்ட கலர்ஃபுல் கேண்டீஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாப்போ கலர்ஃபுல் கேண்டிஸ்னா எதை சொல்ற ஜெம்ஸ் ஏயா சொல்ற எஸ் பண்டி ஜெம்ஸ் எம்&எம் அந்த மாதிரி எடுத்துட்டு வா அந்த கேண்டீஸ் எல்லாத்தையும் இந்த சோடாக்குள்ள போட்டு பாரு கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும் ஐயோயோ அவனாவது சோடாவை தான் வேஸ்ட் பண்ணா இவன் கேண்டிஸையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காளே ஓகே கைஸ் இப்போ பாத்தீங்களா இந்த சோடா என்ன பண்ணியிருக்குன்னு இந்த கேண்டிஸ் மேல இருக்கிற கலர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுச்சு இந்த சோடா எல்லாம் வைத்துக்குள்ளே போனால் கூட இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் நடக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி சோடா எல்லாம் குடிக்கக்கூடாது பண்டி, எனக்கு நீயும் பப்ளுவும் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ஒரு ஷாப்ல போய் நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வரணும் நான் உங்ககிட்ட சொல்லி வச்சுட்டேன் ஏய் ரோஸ் தான் கார் இருக்குல்ல நீயே போக வேண்டியது தானே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுறக்காக சேர்ந்துருக்கோம் இப்போ போய் அவனை போக சொல்றியே ஆமாக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப ஜாலியா விளையாடலாம்க்கா பிளீஸ் கா நோ நோ சிண்டு அது ரொம்ப முக்கியமான புக்ஸ் பண்டி பப்ளு போனாதான் பொறுப்பா வாங்கிட்டு வருவாங்க பண்டி அண்ட் பப்ளு நீங்க உடனடியா கிளம்பி போய் அந்த புக்ஸ் வாங்கிட்டு வாங்க ஏ ரோஸ் வேணா பண்டியை மட்டும் போக சொல்லு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதனால நான் வீட்லயே இருக்கேன் நிறைய புக்ஸ் இருக்கு சோ ரெண்டு பேர் போனா தான் கேர்ஃபுல்லா வாங்கிட்டு வர முடியும் நீங்க வேணா என்னோட கார் எடுத்துட்டு போங்க பட் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ் பண்ணி சொல்லிட்டு பாவம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம் இப்ப எதுக்காக நீ பண்டி பப்ளூ ரெண்டு பேர்த்தையும்

அதுக்கப்புறம் தோரணம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்ப்பா அது மட்டும் இல்ல அவனுக்கு நான் ட்ரெஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா அவனோட அவங்க அம்மா எடுத்து அளவாட் பண்ணிட்டு இருங்க நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வர ரோஸ் நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஆனா இப்படி பிளான் பண்ணிருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஓகே இந்த தோரணத்தை எல்லாம் எங்க போடணும்னு சொல்லுங்க போட்டுடலாம் அக்கா அக்கா இது அப்படியே வீட்டு மேல தூரத்துல இருந்து பார்த்தா தெரியற மாதிரி தொங்க விடுங்கக்கா அப்படியே அந்த மாட்டுக்கோட்டை மேலேயும் தொங்க விடுங்க அக்கா என்ன வந்து பார்த்தா ஷாக் ஆயிடுவாங்க சிண்டு ரெண்டு பேர் கேர்ஃபுல்லா வீட்டு மேல போய் உட்காந்துக்கோங்க நாங்க கீழ இருந்து எடுத்து தரோம் நீங்க அப்படியே வீட்டு மேல மாட்டிடுங்க பார்த்து கேர்ஃபுல்லா உட்காருங்க கீழே விழுந்துடாதீங்க ஏ ரோஸ் நாங்க வந்து கோல்டன் கலர் மாட்டிட்டோம் பா இப்ப green கலர் எடுத்து கொடு அத வந்து மாட்டு கோட்டை மேல போட்டா கோல்டுக்கு கிரீனுக்கு நல்ல கான்ட்ராஸ்டா அட்ராக்டிவா இருக்கும்ல ஹாய் நல்லா இருக்குக்கா அக்கா அப்படினா டெக்கரேஷன் இவ்ளோ தானா பலூன்ஸ் எல்லாம் ஒட்ட வேண்டாமா எல்லாமே ஒட்டணும் சிண்டு இன்னைக்கு ஹோல் டே டெக்கரேஷன் லே போய்டு நாளைக்கு தான அவனோட பர்த்டே பார்ட்டி அச்சோ அக்கா बर्थडेக்கு ரொம்ப முக்கியமானதே பர்த்டே கேக் தான அதையே மறந்துட்டோம்க்கா இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நாளைக்கு கிடைக்குமா அத நான் ஆர்டர் பண்ணி வெச்சிட்டேன் பட் லாஸ்ட் அவங்களால பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க மட்டும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இவ்ளோ பெருசா இருக்கு போட்டோல பாருங்க லேயர் கேக் போட்டோ போட்டிருக்கு அக்கா லேயர் கேக்கா எங்களுக்கெல்லாம் நார்மல் கேக் பண்டி மட்டும் லேயர் கேக்கா நீ கரெக்டா கெஸ் லேயர் கேக் தான் இதான் அவнуக்காக நான் ஸ்பெஷலா இந்த லேயர் கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன் வாட் இஸ் திஸ் ரோஸ் எந்த டெக்கரேஷன் மே இல்லையே நம்மனால டெக்கரேஷன் பண்ண முடியுமா எஸ் லில்லி நான் தான் சொன்னேன் இல்லை லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் பண்ணதால பெருசா அவங்களால டெக்கரேஷன் பண்ண முடியாது நீ சொல்றது கரெக்டு தான் ரோஸ் எப்படியோ கேக் வந்துருச்சுல டெக்கரேஷன் எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் நமக்கு தான் நல்லா டெக்கரேஷன் பண்ண தெரியுமே நான் சீக்கிரமா போய் கொஞ்சம் சாக்லேட்ஸ் கேண்டீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அக்கா அக்கா நிறைய சாக்லேட்ஸ் எடுத்துட்டு வாங்க சாக்லேட்ஸ் வச்சு சாக்லேட் கேக் பண்ணிடலாம் பண்டிகை சாக்லேட் கேக்னா ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல சிண்டுக்கு பண்டிக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் எல்லாமே தெரியுது சிண்டு இங்க பாத்தியா நான் இந்த ஃபெரல ரோஷர் கேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு நம்ம சாக்லேட் கேக் தான் இன்னைக்கு பண்ண போறோம் வாவ் ரோஸ் நீ சொல்றது ரொம்ப கரெக்டா ஃபெரல ரோஷர் கேக் நான் வந்து வீடியோல பண்றது பார்த்திருக்கேன் அது பண்ணினா ரொம்ப ரிச்சா இருக்கும் தெரியுமா ரோசக்கா என்னதான் இருந்தாலும் மேல கலர்ஃபுல்லா கொஞ்சம் ஸ்பிரிங்க்லர்ஸ் போடணும்ல

சி பண்டி அண்ட் பப்ளு பர்த்டே பார்ட்டிக்கு யார் யார் எல்லாம் நம்ம இன்வைட் பண்ண போறோம் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா நல்ல வேலைப்பா சொன்னா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஃபேன்சியும் இன்வைட் பண்ணலாம் ரோஜா பிங்கி அபி சாண்டி அந்த மோனாலிஸ் அவ கூட இன்வைட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் பண்டிய பிடிக்கும் தானே ரோசக்கா அந்த சாக்லேட் எங்கிட்ட கொடுங்கக்கா நான் பிரிச்சு வைக்கிறேன் நான் ஒரு வீடியோல பார்த்திருக்கேன் ஹே நான்சி எங்கிட்ட அந்த சாக்லேட் கொடு அத கேக் மேல எப்படி டெக்கரேட் பண்ணனும் நான் ஒரு வீடியோல பார்த்திருக்கேன் அக்கா அக்கா எனக்கும் தெரியும் இருங்க நானே பண்றேன் இதை எடுத்து இப்படி கேக் மேல வச்சிடணும் அவ்வளவுதானே இந்த ப்ரௌன் கவரோட வைக்கணும் கா அக்கா கவரை எடுக்க கூடாது கவரை எடுத்தீங்கன்னா அட்ராக்ஷனா இருக்காதுக்கா கவரோட வைங்க நான்சியக்கா அந்த மோனாவியும் லிசாவியும் எல்லாம் கூப்பிட வேணாம்க்கா அவங்க வந்தாலே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்கக்கா நம்ம ஒண்ணு அவங்களை பத்தி கவலைப்பட வேணாம் அவங்க எப்பவுமே அவங்களுக்குள்ளதான் சண்டை போட்டுப்பாங்க நம்ம கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது அவங்களால வாவ் ரோஸ் உண்மையாவே இந்த ஃபெரரா ரோஷர் கேக் வந்து சூப்பரா இருக்குப்பா பார்க்கறக்கே நல்லா இருக்கு ஃபேன்சி இதுக்கு மேல இந்த எம்எண்டம்ஸ் கொஞ்சம் போட்டு விட்டலாம் நல்லா வந்து சர்குலர் ஷேப்ல போட்டு விட்டுட்டோம்னா பாக்கறதுக்கு ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கும்ல அக்கா அக்கா ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொண்ணு வேங்க yellow வேங்க green வேங்க brown வேங்க இதுல வேற எந்த கலரும் இல்லையா கா ப்ளூ இருந்தா நல்லா இருந்திருக்கும் சிண்டு அந்த ஸ்பிரிங்கிளர்ஸ் எடுத்து போடணும்னு சொன்னியே அத நீயே உன் கையால போட்டு பட் கேர்ஃபுல்லா போடு நிறைய போடாத நிறைய போட்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது சரிங்க அக்கா நான் கம்மியா தான் போடுவேன் அன்னைக்கு நிறைய போட்டு அதை சாப்பிடவே முடியல கம்மியா போட்டா தான் நல்லா இருக்கும் நான்சி நாளைக்கு பண்டியோட बर्थडेல வந்து நம்ம டிஜே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாமா நம்ம फ्रेंड्स எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும்ல ஹாய் அக்கா டிஜே வா சூப்பரா இருக்கும் கா பண்டி அண்ணா பப்ளூ அண்ணா बर्थडेக்கு மட்டும் நீங்க ஸ்பெஷலா பண்றீங்க எங்க बर्थडेக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க டிஜே அரேஞ்ச் பண்ணவே இல்ல சிண்டு எதுக்கு எடுத்தாலும் கம்பேர் பண்ணி இப்படி புலம்பிட்டு இருக்காதடா அந்த கிட் கேட் சாக்லேட் எடுத்து வாயில போட்டுக்காம கேக் மேல வை சிண்டு அண்ணா இவங்க எல்லாத்துக்கும் பண்டி அண்ணா பப்ளு அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும் நம்மள எல்லாம் அவ்வளவா பிடிக்காது அப்படி எல்லாம் இல்ல சிண்டு இப்பதானே ஒவ்வொரு ஐடியாவா கிடைக்குது அடுத்த பர்த்டேக்கு உங்களுக்கும் அதே மாதிரி பண்ணிடலாம் சரி வேற என்னென்ன பண்ணணும் ரோஸ் அக்கா அக்கா நீங்க மெயினான விஷயத்தையே மறந்துட்டீங்க அக்கா வர்றவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல சோ வந்து என்ன பண்ண போறோம் நம்ம பண்ண கேக் டெக்கரேஷன் உண்மையாவே சூப்பரா இருக்கு பண்டி வர்றதுக்குள்ள உள்ளே எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் சிண்டு சொன்ன மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம லஞ்ச் இல்லாத டின்னர் கொடுக்கணும்ல பண்டியோட அம்மா கிட்ட சொல்லி பேசாம அதை ரெடி பண்ண சொல்லிடலாம் அக்கா பண்டி அண்ணாவோட பர்த்டேக்கு எனக்கு புது ட்ரெஸ் வேணும்க்கா ஹே சிண்டு உன்னுடைய பர்த்டே ட்ரெஸ் இருக்கல்ல அதையே எடுத்து போடு சிண்டு அதை நீ உதறுவதா போட்ட அதுக்கப்புறம் நீ அதை போடவே இல்லையே நான்சி நம்ம பன்டியோட பர்த்டே பார்ட்டில நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலாமா அப்பதானே ஜாலியா இருக்கும் எக்ஸாம் முடிஞ்சு எல்லாரும் ஸ்கூல் லீவ்ல ஃப்ரீயா தான் இருப்பாங்க சோ நல்ல ஃபன்னா இருக்கும் ஏய் அது கூட நல்ல ஐடியா தான் ரோஸ் அந்த கேம்ஸ் கண்டக்ட் பண்றதால நான் பாத்துக்கறேன் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நானே கலெக்ட் பண்ணி வச்சிடறேன் ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் பண்டிக்கு Dress தேச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல அத போய் எங்க வீட்ல எடுத்துட்டு வரேன் ரோஸ் எனி டைம் பண்டி அண்ட் பப்லு வந்துடுவாங்க சீக்கிரமா இந்த கேக்கை எடுத்து ஒளிச்சு வைக்கணும் இல்லாட்டி நாளைக்கு சர்ப்ரைஸ் prize இல்லாம போயிடு ரோஸ் இது எங்க எடுத்து ஒளிச்சு வைக்கிறது லோட்டஸ் அந்த கேக்கை எங்க வீட்ல ஒளிச்சு வச்சிரலாம்ப்பா பண்டி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து பார்க்க மாட்டான் வந்து பார்த்தாலும் அவனுக்கு தெரியாத இடத்துல வச்சிரலாம் அக்கா இதுதான் பண்டி அண்ணா பப்ளு அண்ணாோட Dress-ஆ சூப்பரா இருக்கு கா நான்வேنا போட்டு பாக்கட்டுமா என்னோட அளவும் பண்டி அண்ணாவோட அளவும் ஒன்னுதான் அக்கா